ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிராகல் டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற சிவாலயத்துடைய பெயர் என்ன அப்படின்னா, எழுத்தறிவு தரக்கூடிய சிவாலயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது கிட்டத்தட்ட ஒரு திருவிளையாடல ரிலேட்டடான ஒரு கதை மாதிரி இருக்கு. ஆனா உண்மையிலேயே நடந்த சம்பவம். இந்த கோவில் இன்னுமே ரொம்ப சிறப்பா பிரசித்தி பெற்றதா இருக்கு. கோவில் நல்லா பார்க்க பெருசா அழகா இருக்கு. இதோடைய சிறப்பு அம்சங்களை பத்தி வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலேருந்து சுவாமிமலை போகிற வழியில் புளியஞ்சேரியிலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் இன்னம்பூருங்கிற கிராமம். அந்த இன்னம்பூர் கிராமத்தில் இருக்கிற தேவார பாடல் பெற்ற ஸ்தலம்தான் இந்த பூங்கொம்பு நாயகி சௌந்தர நாயகி உடனாகிய அருள்மிகு எழுத்தறிநாதர் திருக்கோவில். இது தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் 45வது தலம். இந்த கோவிலோட ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிலை பெற்ற ராஜகோபுரம். வெளியே இரு பக்கங்களிலும் துவாரபாலகர்கள். இந்த கோவிலோட மூலவர் அருள்மிகு எழுத்தறிநாதர் அம்மன் நித்திய கல்யாணி சுகந்த குந்தலாம்பாள். இந்த கோவிலோட தல விருட்சம் செண்பக மரம். இந்த கோவிலோட தீர்த்தம் ஐராவத தீர்த்தம். ராஜகோபுரத்தை தரிசித்த பின் தொடர்ந்து விநாயக பெருமானை தரிசிக்கலாம். விநாயக பெருமான் அருகில் பலிபீடமும் உள்ளது. இத்திருக்கோவிலில் பிரம்மோற்சவம் இல்லை என்பதால் கொடிமரம் இடம்பெறவில்லை. அதையடுத்து நந்தி மண்டபம். நந்தியம்பெருமானுக்கு எதிரில் அமைந்துள்ளது கோவில் உள் நுழைவாயில். இது யானை பூஜித்த தலம் என்பதால் ஒரு பக்கம் யானை இறைவனை பூஜிப்பது போல் சுதை சிற்பமும், அகத்தியருக்கு இறைவன் இலக்கணம் உபதேசித்து தலம் என்பதால் மற்றொரு பக்கம் அகத்திய முனிவரின் சுதை சிற்பமும் இடம்பெற்றுள்ளதை காணலாம். இது திருநாவுக்கரசர் மற்றும் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம். ஆதலால் ஒரு பக்கம் திருஞான சம்பந்தரும் மறுபக்கம் திருநாவுக்கரசரும் வண்ணம் தீட்டப்பட்டுள்ளது. Thank you.
திருக்கோவிலின் சுற்றுப்பிரகாரங்களில் அழகான மரப்பூங்காவனம் வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. நந்தி மண்டபத்திற்கு வலது பக்கத்தில் அமைந்துள்ளது சுகுந்த குந்தலாம்பாள் அம்மன் சன்னதி. நந்தி மண்டபத்தின் இடது பக்கத்தில் அமைந்திருக்கும் மணியானது 100 வருடம் பழமை வாய்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இறைவன் சுயம்பு மூர்த்தியாக உருவாகியிருப்பதால் தான் தோன்றி ஈஸ்வரர் என்றும் அட்சரபுரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். அட்சரம் என்றால் எழுத்து, அதாவது கல்வி குறைபாடு உள்ள குழந்தைகள், வாய் திக்கி பேசும் குழந்தைகள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்தால் அவர்கள் சுகம் பெறுவர் என்பது நம்பிக்கை. இக்கோவில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது. கோவிலின் உள் நுழைவாயிலில் நுழைந்தவுடன் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் அருளிய தேவார பதிகங்களை கல்வெட்டுகளில் பொறித்திருப்பதை காணலாம். இத்திருத்தலத்தின் வரலாறு, ஒருமுறை சோழ மன்னனின் கணக்கரான சுதன்மன் சிவாச்சாரியார் காட்டிய கணக்கில் மன்னருக்கு சந்தேகம் ஏற்படவே சரியான கணக்கை காண்பிக்கும்படி மன்னர் உத்தரவிட்டார். தாம் சரியான கணக்கை காண்பித்தும் தம் மீது பழி வந்துவிட்டதே என்று எண்ணிய சிவாச்சாரியார் சிவனிடம் முறையிட்டார். உடனே சிவபெருமான் அந்த சுதன்ம சிவாச்சாரியார் வடிவத்தில் மன்னனிடம் சென்று மன்னனின் சந்தேகத்தை போக்கினார். இறைவன் தம்மை போல் வந்ததை அறியாத சுதன்ம சிவாச்சாரியார் சற்று நேரம் கழித்து சரியான கணக்குடன் சென்று மன்னரிடம் கணக்கை ஒப்படைத்த போது ஏற்கனவே காட்டிய கணக்கை மீண்டும் காட்ட காரணம் என்ன என்று கேட்டபோது சிவபெருமான் தன்னை போல் வந்திருப்பதை உணர்ந்த சுதன்ம சிவாச்சாரியார் மன்னரிடம் இந்த விஷயத்தை எடுத்துரைத்தார். தன் தவறை உணர்ந்த மன்னன் சிவாச்சாரியாரிடம் மன்னிப்பு கேட்டதுடன் ஈசனுக்கும் கோவில் எழுப்பியதாக வரலாறு கூறுகிறது. சுவாமிமலை திருக்கோவிலில் 4 கிலோமீட்டர் உள்ள திரு எண்ணம்பர் என்ற கிராமம். இந்த கிராமத்தில் இருந்துள்ள ஸ்ரீ எழுத்திருநாதர் திருக்கோவில். இது வந்து படிப்புக்காக உள்ள கோவில். படிப்புக்கு பேச்சு பெறாத குழந்தைகளுக்கு உத்தியோகம் தடபெல்லாம் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணி நாக்கழைத்துப்பா. இந்த சுவாமி பேர் வந்து எழுத்திருநாதர் அடப்பேர். அம்பாள் பேர் வந்து நித்திய கல்யாணி அம்பாள் பேர். இன்னொரு அம்பாள் பேர் சுகந்த குந்தல அம்பாள் பேர். இந்த கோவிலில் 2 அம்பாள் இருக்கா. நித்திய கல்யாணி அம்பாள் சுவாமிக்கு பிரதான அம்பாள், சுகந்த குந்தல அம்பாள் தவசு தவக்கோலத்தில் இருக்க அந்த அம்பாள். இப்போ எழுத்திருநாதர் அப்படி எதுக்கு பேர் வந்தது அப்படி கேட்டால், இந்த கோவிலில் ஒரு சுதர்ஷன ஆதிசிவ சிவாச்சாரியார் கணக்கராக வேலை பார்த்தார். அந்த காலத்தில் பூஜை பண்ணியிருந்தார், இந்த கோவில் கணக்கையும் பார்த்துருந்தார். அப்போ ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. ராஜா வந்து கணக்கு கேட்கும்போது அந்த வகை கணக்கெழுத மறந்துட்டார். சரியே வந்து ராஜா கேட்கறதால இவருக்கு ஒரு பயம் வந்துட்டது.
உடனே பரமேஸ்வரன் முறையிறார். ஆனால் பரமேஸ்வரன் அவர் ரூபத்தில் போய் கடக்கலாம் எழுதி கொடுத்துட்டு சுவாமிங்க வந்துட்டார். நான் உனக்கு தினசரி பூஜனம் பண்ணேன், எனக்கு நீ ஒத்தாய செய்யலை, உங்கள்கிட்ட சொல்லுத்தபடி ராஜாட்ட நானே பார்த்து சொல்லிட்டு வரேன். அவனை இவரே கோபத்தில் அந்த ராஜா பார்க்க பிறக்கார். ஆனால் அந்த ராஜா இந்த சிவாச்சாரியை பார்த்து கேரிங்க வந்துட்டார். காலையே வந்து கணக்கெல்லாம் கொடுத்தீங்க, மறுபடியும் உங்களுக்கு என்ன வேணும், என்ன குறைகள் சொல்லுங்கோ, நான் உடனே செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு பக்கத்தில் சந்தோஷமாக போச்சு, இன்னொரு பக்கம் சந்தேகமாக வந்தது. என்னடா இப்போ தான் முத முதல் அரண்மனை உள்ளே நுழைறோம், இப்போ எனக்கு முன்னாடி யார் வந்து கணக்கு கொடுத்தாங்க சந்தேகத்தோடு கோவில்களை தோந்து பார்க்கும்போது தானாகவே காட்டி கொடுக்குறாரு. உன்னோட கணக்கு நான் ஏறி கொடுத்து வந்திருக்கேன், உன்னோட தலையெழுத்து கணக்கு நான் எழுதிட்டுருக்கேன் அப்படி எழுத்துட்டு நான் அதை அழைப்பை பெற்றார். இங்கே யார் வந்து நாக்கணிந்தாலோ அவர் தலையெழுத்து எழுதிப்பார். இந்த சுவாமிக்கு அக்ஷரபுரீஸ்வரர் என்ற பேர் உண்டு. வாய் பேசாதவங்க, திக்கி திக்கி பேசுகிறவங்க, நல்லா படிக்கணும், நல்ல அறிவு வரணும், நல்ல ஞாபகசதி வரணும், நல்லபடி எழுதணும், நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், இதுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அக்ஷரபுரீஸ்வரர். சின்ன குழந்தை இருந்தாலும் பெரிய குழந்தாலும் உட்கார வச்சு பூகாம்பால் நாக்கள் எழுது, இதெல்லாம் நல்ல படிப்பு, நல்ல அறிவு, பேச்சுத்தன்மைகள், நல்ல உத்தியோகம்லாம் சீக்கிரம் கிடைக்கும். இது எழுதுக்கு எப்போ வேணாலும் குழந்தைகளை சொல்லலாம். இதில் அஷ்டமி, நவமி, ராபகாலம், யமகண்டம், பிரதமை இதெல்லாம் பார்க்கணும் தேவையில்லை. காலையில் 7 மணிலேருந்து மத்தியானம் 12 மணி உண்டு, சாயங்காலம் 4 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்கும் நாக்கள் எழுதும். இங்கு அமைந்துள்ள விமானம் கஜபிருஷ்ட விமானம், அதாவது யானை படுத்து கொண்டிருப்பது போன்று அமைக்கப்பட்ட விமானம். இந்த விமானத்தில் 5 கலசங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 5 கலசங்கள் என்பது இறைவனின் 5 தொழில்களை குறிப்பிடுவதாக அமைக்கப்பட்டுள்ளது. உள்ளே இறைவனுக்கு வலதுபுறம் நித்திய கல்யாணி அம்பாளின் சன்னதியும், இடதுபுறத்தில் நால்வர் சன்னதியும் அமையப்பெற்றுள்ளது. இது சூரியன் வழிபட்ட தலம் என்பதால் இன்னம்பூர் என்று அழைக்கப்படுகிறது. இன்னன் என்றால் சூரியன், சூரியன் நம்பிய ஊர் இன்னம்பூர். உள்ளே பிச்சாண்டவர் சிலை சிற்பங்களும் தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்தியின் சிலை வடிவங்களையும் காணலாம். ஊர் பெயர் திரு எண்ணம்பல், சூரியன் வழிபட்ட ஸ்தலம். சூரியன் வந்து பூஜை பண்ணுறதால இந்த ஊர் பெரிய எண்ணம்பல் ஆனால் பேர் பெற்றது. ஆவணி 31, புரட்டாசி 1, 2 அந்த 3 தேதிகளும் காலையில் 6, 8 சூரிய ஒளி சிவன் எட்டப்படும், அன்றைக்கு சூரியன் நடக்கும். அதே போல் பங்குனி மாதமும் 13, 14, 15 அந்த 3 தேதிகளும் காலையில் 6, 18 அதே போல் சூரிய ஒளி சிவன் எட்டப்படும், அன்றைக்கு சூரியன் நடக்கும். கோவிலின் தெற்கு மூலையில் கன்னிமூல கணபதியின் சன்னதியும், இறைவனின் கர்ப்பகிரகத்தின் பின்புறம் அர்த்தநாரீஸ்வரரின் சிற்பமும் காணலாம். மகாலட்சுமிக்கு தனி சன்னதியும் உண்டு. நடராஜர் சன்னதியில் ஆனி மாதம் திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெறுகிறது. பிரம்மா, காட்சி கொடுத்த நாதர், துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது. இத்த
இத்தலத்தின் இறைவனுக்கு ஐராவதீஸ்வரர் என்ற பெயரும் உண்டு. தேவேந்திரனின் வெள்ளை யானை வாகனமான ஐராவதம் தன் பாப விமோச்சனம் பெற இன்னெம்பூர் இறைவனை வேண்டி வழிபட வந்தபோது கோவிலின் வாயிலில் உள் நுழைய கஷ்டப்படவே சிவபெருமானை முறையிட்ட போது சிவபெருமானே வந்து அந்த யானை உள்ளே நுழைய வாயிலை அகலப்படுத்தி அமைத்து தந்ததாக வரலாறு கூறுகிறது. ஐராவதம் இங்கு வந்து நீராடியதால் இத்திருக்கோயிலின் தீர்த்தம் ஐராவத தீர்த்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. அகத்தியருக்கு இறைவன் இலக்கணம் உபதேசித்ததால் அகத்தியருக்கும் தனி சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுவாமிக்கு ஐராவதீஸ்வரர் என்ற பெயர் உண்டு. தேவேந்திரன் வாகனம் ஒரு வெள்ள யானை. அந்த வெள்ளையான வந்து அகஸ்து முனியார் சொன்னார், இந்த எண்ணம்பரை ஈசனை தொட்டு பூஜை பண்ணால் உன்னோட ஜென்மாந்தர பாவசூழ்நிலை இல்லவே நிவர்த்தியிடும், அதுக்கு வேண்டிய நீ என்ன வழி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது யானாப்பலி ஏற்றாலும் ஆப்போசிட்ல குளம் இருக்குது, அந்த குளத்தில் குளிச்சுட்டு உள்ளே வரும்போது பார்க்குது வாசுபடலாம் சின்ன வாசுபடி உள்ளேயும் உடையமுள்ள உடனே பரமேசன் முறையிட்டார், உன்னை தொட்டு பூஜை பண்ணால் என்னென்ன பாவங்களாக போவோம், உன்னை தொட்டு பூஜை பண்ணுறதுக்கு எனக்கு உள்ள படத்துக்கு அனுகிற வேணும் அப்படின் சொல்லும்போது சுவாமியே இறங்கி வந்து வாசலில் அதை கையாளத்தி கூட்டுற வாசுபடியெல்லாம் அதான் உங்களுக்கு வாசுபடி பெருசு. யானை வந்து உள்ளே பூஜை தான் அந்த கருவறி பெருசு. உங்களுக்கு இந்த விமானமே கஜபிஷ்ட விமானம், அதை யானை படத்துக்கு போல விமானம். கோயில் பெருசாக பார்த்தா ரைட்டில் தெரியும், வித்யாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி மூணு சக்தி சாமி வரவுத்துக்காரு, படிப்புக்கு பேச்சுக்கு உத்தியோகத்துக்கு அது முக்கியமான சம்பந்தம். ரெண்டாவது இது பாடப்பட்ட ஸ்தலம், திருஞான சம்பந்தரம் திருநாகோசம் பாடப்பட்ட ஸ்தலம். இந்த கேத்திரம் ஜென்மகாலி கேத்திரம், அந்த ஸ்தலவர்த்திகம் சண்முகப்பூ. அகஸ்திய முனிவருக்கு தமிழ் இலக்கணம் வந்து உபதேசித்தார், அதுதான் இங்கே வந்து தமிழ் இலக்கணம் இல்லை அகஸ்திய முனிவர் மாமுனிவர் உலகத்திலே அவருக்கே இவர் தான் பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கும்போது சம்மந்தப்பட்டது ஞானத்துக்கும் அறிவுக்கும் வந்து என்ன நல்லா நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அதே கரெக்டாக துணுனால நம்ம பிரார்த்தனை சீக்கிரம் முடிவடையும். அதான் இந்த கோவில் ஒரு விசேஷமான ஒரு கோயில். இது கோவிலின் வெளி வடக்கு பிரகாரத்தில் ஸ்தல விருட்சமான செண்பக மரத்தை நாம் காணலாம். பக்தர்கள் தங்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று மரக்கன்று வாங்கி கொடுத்து தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றிக் கொள்கின்றனர். அதாவது அவங்கவுங்க நட்சத்திர பிழை, அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு சாமி இருப்பார், ஒரு ஊரிலையும் ஒரு ஒரு சாமி தேவஸ்தானத்தில் இருப்பார். ஆனால் அந்த 27 நட்சத்திரக்கும் இந்த 73 சாமி தான் அதிபதியாக காட்சி கொடுக்கிறார். அந்த நட்சத்திரக்காக காரணத்தால் ஒரு ஒரு யாராக இருக்கிற நட்சத்திரம் என்னென்ன பேர் இருக்கோ அந்த நட்சத்திர பரிகாரப்படி இந்த கோவில் வந்து செடி வச்சால் அந்த நட்சத்திரம் உள்ளவங்க நல்லா சிறப்பாக வழிவகலாம், எந்த தடையும் இல்லாமல் கடைசி வரைக்கும் வந்து நீடிப்பாங்க. நித்தேகனின் அம்பாள் திருமண தோஷ நிவர்த்தியாக சொல்லுவாங்க. இதில் வந்து பௌர்ணமி பண்ணுற டைம் வந்தால் அதுக்கு மட்டும்தான் இந்த கோவில் வந்து அர்ச்சனை பண்ணும். இந்த கல்யாண பிரார்த்தனைக்கு வேண்டிய சாமான் என்னென்னா, ஆண்களுக்கு 60 உருண்டை மஞ்சள், பெண்களுக்கு 61 மஞ்சள் உருண்டை மஞ்சள் ஆகணும், ஒரு மாலை, ஒரு தேங்காய், வத்தல் பாக்கு, ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தால் போதும்.
கல்யாணம் வந்து பௌர்ணமிக்கு மட்டும் வந்து அட்டை பண்ணால் ரெண்டு பௌர்ணமி தான், மூணாவது பௌர்ணமிக்கு சீக்கிரமாக கல்யாணம் தம்பதியாக வருவாங்க. தம்பதியாக வரும்போது புதுசாக ரெண்டு மாலை ரெண்டு தேங்காய் பத்திர பாக்கு வாங்கிட்டு சென்னையில் உட்காந்துட்டு நாக்கில் எழுதி பிரார்த்தனை பண்ணிவிடும். ரெண்டாவது இங்கே அஷ்டமி ஹோமம் ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டு இருக்குது. ஒரு ஒரு கால கிருத்திகை சங்கர சக்தி இப்போ விநாயகர் சதுர்த்தி தீர்த்தபார சுவாமிகள் எல்லா உற்சவங்களும் நடந்து கொண்டு இருக்குது. அதாவது பத்து நாள் பிரம்மோற்சவம் கிடையாதுங்க, மற்ற எல்லா விஷயங்களும் நடந்துக்குதுங்க. திருவாதூரை பத்து நாள் மண்டபடி இருக்குது, அந்த சுவாமி பொறுப்பாடு என்ன வீதி பொறுப்பாடு உண்டு, மற்ற எல்லா விஷயங்களும் உண்டுங்க. தங்கள் குழந்தைகள் படிப்பில் வெற்றியடைய, வாக்குவன்மை பெருக, நிலையான உத்தியோகம் பெற மற்றும் திருமண தடை நீங்க இத்திருத்தலத்தின் இறைவனை வழிபட்டு இறையருள் பெற வேண்டுகிறோம். ஓம் நமசிவாய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கோவில் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். திரும்பவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துல இருந்து டிஃப்ரெண்ட்டான கோவிலோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.